வணக்கம், இது நம்ம சேனல் பிக்டர் ரீச். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் அப்படி போகாமல் தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டுவன் கழுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் நேம் பிரிக்டர் ஏஜே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து பாகிஸ்தான் எப்படி நம்ம ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் பற்றி பேசும்போது அவங்களுடைய ஃபேஸ் அட்டாக்கை பற்றி பேசாமல் இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேஸ் அட்டாக் ஒரு மெயின். என்ன தான் ஆப்போனன்ட் கிரவுண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேஸ் அட்டாக் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் பாகிஸ்தானை ஜெயிக்கிறதுக்கு. லாஸ்ட் இயராக பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டூர் வந்தது 2018. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் ஆனாங்க. அந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான் ஜெயித்தாங்க. செகண்ட் டெஸ்ட் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1-1 சீரிஸ் ட்ரா ஆயிடுச்சு. இப்போ நடக்க போகிற இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிரௌண்டை பற்றி பேசலாம். இப்போ நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ட்ராஃபோர்டு மான்செஸ்டரில் நடக்க போது. இந்த கிரௌண்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் நடக்கும்போது பேசியிருக்கோம். இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் இதே கிரௌண்டில் தான் நடந்தது. நம்ம அப்போ பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எந்த டீம் ஸ்டார்ட் பண்ணதோ அந்த டீம் தான் மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் ரெண்டு மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தாங்க, இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. இதே மேட்ச் தான் இதே கிரௌண்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எந்த டீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரௌண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் போக போக பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணாது. போக போக ரன் அடிக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுற டீம் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரௌண்ட் போக போக பேட்டிங் சப்போர்ட் பண்ணலை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரன் அடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் இங்கிலாந்து வந்திருந்தப்போ எப்படி ஆனாங்க, அப்போ என்னென்ன பிளேஸ் நல்லா ஆட முடிஞ்சது அதுதான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன் கிரௌண்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் டிகேட்டில் தான் எந்த டீம் ஸ்ட்ராங்கோ அந்த டீம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறது ஜெயிக்கிறதுலாம். ஆப்போனன் கிரௌண்ட் ஹோம் கிரௌண்டுன்றதெல்லாம் இல்லாமல் எந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்கோ அந்த டீம் பயங்கரமாக செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் டிகேட், மீன்ஸ் ஒரு 2011-12 முன்னாடி. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீமோட ஹோம் கிரௌண்டோ அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பேஸ் அட்டாக்கை அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். சிவியர் பேஸ் அட்டாக் உள்ள டீம், ஒரு குட் பேஸ் அட்டாக் உள்ள டீம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் டீம் லாஸ்ட் இயர் இங்கிலாந்து வந்திருந்தப்போ எப்படி விளாண்டாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இமாம் உல்காக் அசார் அலி இறங்கியிருக்காங்க. இந்த இங்கிலாந்து பாகிஸ்தான் டீமோட கீப்பர் கேப்டன் அசார் அலி சூப்பர் டெஸ்ட் பிளேயர், ஆவரேஜ் சூப்பராக வச்சுருக்காரு, நல்ல பிளேயர் தான் இருந்தாலும் லாஸ்ட் இயர் வரும்போது கொஞ்சம் சொதப்பி தான் ஆடிருக்காரு. இப்போ இவங்க ப்ராக்டிஸ் கேம் ஆடிருக்காங்க, அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயரில் சூப்பராக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆனது ஹைஜ் சொஹைல், அவர் இப்போ டீமில் இல்லை. ஹய ஷஃபிக் லாஸ்ட் இயர் சூப்பராக ஆடிக்கிறார், இப்போது நடந்த இந்த மேட்ச்லேயும் நல்லா ஆடிக்கிறார். எஸ் கான் சொஹைல் கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் அண்ட் நல்ல பவுலரும் கூட, நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஆள். இப்போ நடந்த வார்ம் அப் கேம்லேயும் நல்லா விக்கெட் எடுத்துக்காரு. இதில் பாபர் அசாம் லாஸ்ட் இயர் அந்த டோர்னமெண்ட்டில் அந்த சீசன் நடந்த மேட்சஸில் ஒரே ஒரு சீரிஸ் தான் அவர் பேட்டிங் கிடச்சிது, அதில் 68 ரன் அடிச்சிருக்காரு. பாபர் அசாம் டெஸ்ட் ஆவரேஜ் 45, அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக மட்டுமே பாபர் அசாம் 9 மேட்சில் 901 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் சொல்லலாம் பாபர் அசாம். ஆனால் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த அந்த வார்ம் அப் கேம்ஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் தான் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் ஷார்ட் அப் கான பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மென்னு சொல்லலாம், ஆனால் பவுலிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோவா சப்போர்ட் பண்ணி தர்றது கிடையாது. மெயின் பவுலராக அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு ஆவரேஜ் பவுலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 4 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அவர் அடிச்சிருக்காங்க, வார்ம் அப் கேம்லேயுமே அவர் அடித்து தான் ஆடிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பவுலர் யாருன்னு நம்ம வார்ம் அப் கேம் வச்சு பேசுகிறது தான் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அப்போ யார் நல்லா ஆனான்றது பட்லரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு ஆவரேஜாக ஆனார், ஆனால் மேக்ஸிமம் ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் கீப்பராக தான் இருந்தார். பட்லரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏசியன் கேம்ஸ் அதாவது ஏசியன் டீம்ஸோட நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூட்டை கண்டிப்பாக ஒரு மெயின் பிளேயராக கன்சிடர் பண்ணுங்கள். ரூட், சிப்லி, பர்ன்ஸ், போப் இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக 7 மேட்ச் ஆடிருக்காரு. டெஸ்ட்டில் 673 ரன் அடிச்சிருக்காரு, 19 விக்கெட் எடுத்திருக்காரு. பிராடு இருக்கிற பேஸ் பாலர்ஸில் பிராட் ஒரு முக்கியமான ஆள். ஆண்டர்சன் ஆடிச்சரை விடவும் பிராடு தான் முக்கியமான ஆள். பாகிஸ்தானுக்கு எதிராக சூப்பராக போட்டிருக்காரு, 7 மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடிருக்காரு, 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதே மாதிரி நம்ம இப்போ ஹெட் டு ஹெட்டை பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீட்டெயில் தான் உங்களுடைய கரண்ட் ஃபார்ம், இங்கிலாந்து கிரௌண்டில் யாரெல்லாம் நல்லா விளாட்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் கரண்ட்டில் ஃபார்மில் இருக்காங்கன்றது உங்களுக்கு காட்டும். இல்லை விக்கெட் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்க இமாம் உல்காக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பேட்டிங் டெண்டன்சி அவட்ட இருக்கு. மசூத்தை மேக்ஸிமம் பிக் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா மசூத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஸ்லோ பேட்ஸ்மேன்,
ஸ்லோவாக ஆடினாலும் ஒரு நல்ல பொறுப்போடு ஆடக்கூடிய ஆட்டக்காரர் தான் கண்டிப்பாக மசூத் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை இங்கிலாந்து சாரி பாகிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாபர் அசாம் ஒரு மெயின் பிளேயரை கன்சிடர் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. விக்கெட் கீப்பரை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாரோட கவனமும் பட்லர் பக்கம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் யாருமே வார்ம் அப் கேமை பார்க்கல என்னன்னு தெரியலை. போய் பார்த்தீங்கன்னா பட்லரை மட்டுமே 80% எடுத்துருப்பாங்க. ஆனால் ரிஸ்வான் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி ஒரு சென்ச்சுரி நாட் அவுட் ஒரு 18 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் ரிஸ்வான். ஸ்டார்ட்அப் கானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஒரு நல்ல பேட்டிங் இருக்குது. ஆனால் பவுலிங்கில் அவர் மெயின் பிளேயராக கன்சிடர் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்னதான் ஷாஹின் அஃப்ரீதை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் அந்த பக்கம் அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. சொஹைல் கான் நல்ல பேட்டிங் டெண்டன்சி இருக்குது. ஆனால் விக்கெட்ஸும் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு பின்னாடி காட்டுற மாதிரி ஃபகர் ஜமான் நல்ல பிளேயர் பாருங்கள். வார்ம் அப் கேமில் சூப்பராக அடிக்கிறது. வார்ம் அப் கேம்ன்றதுனால மேக்ஸிமம் அவங்க டீம் பிளேயர்ஸை மொத்தமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் லைன் அப் வந்தால் தான் தெரியும். அபேட் அலி அண்ட் அசார் அலி ரெண்டு பேருமே நோட் பண்ணுங்கள். அசார் அலி சூப்பராக ஆடிருக்காரு அபேட் அலியை விட. அசார் அலி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் கேமில் சாரி இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ண அசார் அலியை கன்சிடர் பண்ணி பாருங்கள். சூப்பர் பிளேயர், நின்று ஆடக்கூடிய பயங்கரமான டெஸ்ட் பிளேயர். இதில் ஏ ஷஃபிக்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான பிளேயர் சொல்லலாம். டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடிருக்காரு ஐ அகமத். ஐ அகமது ஹெட் டு ஹெட்டில் லாஸ்ட் இயர் ஆடும்போது சூப்பராக ஆடிருக்காரு. சர்ஃப்ராஸ் விக்கெட் கீப்பர் சர்ஃப்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த் ஃபுல்லாக ஆடலை. மேக்ஸிமம் சர்ஃப்ராஸே விக்கெட் கீப்பரை கொண்டு வந்தாங்கன்னா ரிஸ்வான் எடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் மேக்ஸிமம் ரிஸ்வான் தான் விக்கெட் கீப்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் பேட்ஸ்மேன் ரிஸ்வான் தான். இதில் எஃப் ஆஷ்ரா பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இப்போ நம்ம பவுலிங்கை பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸில் நீங்கள் ஏகப்பட்ட இங்கிலாந்து பவுலர்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக பாகிஸ்தான் பவுலர்ஸே சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஒர்த்ஃபுல் பவுலர்ஸ் இருக்காங்க. இதில் அப்பாஸ் ஒரு முக்கியமான ஆள், சூப்பர் பவுலர். லாஸ்ட்டாக வந்து அவங்க இங்கிலாந்துக்கு டூர் வந்திருந்தப்பையும் சூப்பராக விக்கெட் எடுத்திருந்தார். நசீம்சா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நசீம்சாவும் சூப்பர் பிளேயர் தான். நல்ல விக்கெட் டேக்கர் தான். பேட்டிங் ஒரு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். எஃப் அஷ்ரப் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே டீசெண்டாக இருக்குது. நீங்கள் விக்கெட் டேக்கர்ஸை பாருங்கள். ஷாஹின் அஃப்ரிதி, சொஹைல் கான், எம் அப்பாஸ், அதுக்கப்புறம் நசீம்சா, இந்த நாலு பேர் தான். இதில் யாசிர் ஷா இறங்கினாலே விக்கெட் தான். அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்கி டீம் போடணும்னு நினச்சிங்கன்னா அதில் வைஸ் கேப்டனாக யாசிர் ஷா போடலாம். ஏன்னா இறங்கின மேட்சஸ் எல்லாமே இங்கிலாந்துக்கு எதிராக விக்கெட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாசிர் ஷா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக 7 மேட்ச் ஆடிருக்காரு. அந்த 7 மேட்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் முக்கியமாக கம்பேர் பண்ண வேண்டிய முக்கியமான பிளேயர்ஸ் பாகிஸ்தான் பவுலிங்கில் யாரை கம்பேர் பண்ணால் சொஹைல் கான், ஷாஹின் அஃப்ரிதி, யாசிர் ஷா, அதுக்கப்புறம் ஃபகீம் அஸ்ரஃப். முக்கியமான பிளேயர் தான் ஃபகீம் அஸ்ரஃப். பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் நஷீம் ஷா, எம் அப்பாஸ். இதில் யார் யார் இருக்கிறாங்கன்றதை பார்த்து நம்மளால் டீம் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் பெர்ஃபார்மன்ஸ் பாகிஸ்தான் பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்கனால இங்கிலாந்து பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரியும். பாகிஸ்தான் பற்றி நான் கொஞ்சம் பார்க்கலாம். பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர் ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் பாருங்கள், 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அசார் அலி பாருங்கள், 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பாபர் அசாம் 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏ சஃபிக் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த ஏ சஃபிக்லாம் யாருக்குமே தெரியாது. வார்ம் அப் கேம்லேயும் எக்ஸ்ட்ராடினரி ஆடிருக்காரு. இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க. அபிட் அலி பாருங்கள், 3 மேட்ச் தான் டெஸ்ட்டில் ஆடிருக்காரு. 321 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆலம் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எஸ் மசூத் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இமாம் உல்கா 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதில் எஃப் அசர் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர், பேட்ஸ்மேன் சொல்கிறத விட நல்ல பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம டாப் பெர்ஃபார்மர்ஸை பிக் பண்ணணும் நினைக்கும் போது எஃப் அசரப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் போயிடுவார். ஏன் சொல்கிறேன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் எடுப்பார். அது மட்டுமே ரன் ஸ்கோர் பண்ணும்போது 30 ரன்ஸ் அடிப்பார். அது அந்தளவுக்கு நமக்கு பாயிண்ட் பெற்று தராது. ஷெஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் கேமில் அவர் எந்த மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் அந்தளவுக்கு எடுக்க கிடையாது. ஆனால் பவுலிங்கிலும் சாரி பேட்டிங்கில் ஓரளவு தான் ஆடிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எம் அபாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். எம் அபாஸ், ஷாஹின் அஃப்ரிதி, நசீம்சா, ரியாஸ் வாகப் ரியாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வார்ம் அப் கேமில் அந்தளவுக்கு இறக்கலை. இறங்கின மேட்சும் அவர் விக்கெட் எடுக்கலை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டு ஹெட்டில் இவங்க ஆனதில் ஹெட் டு ஹெட்டில் மட்டும் சூப்பரான பிளேயர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பற்றி பேச போகிறோம். ஹெட் டு ஹெட்டில் இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஆனாலும் எந்த பிளேயர் எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். ஸ்டோக்ஸ் கிட்டத்தட்ட 7 மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடிருக்காரு. 673 ரன் அடிச்சிருக்காரு. 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோ ரூட் 8 மேட்ச் ஆடிருக்காரு. 707 ரன் அடிச்சிருக்காரு. பிராட் 7 மேட்சில் 34 விக்கெட் எடுத்திருக்காரு. பாபர் அசாம் 9 மேட்சில் 901 ரன் அடிச்சிருக்காரு. பாபர் அசாம் 9 மேட்சில் 901 ரன் அடிச்சிருக்காரு. எஸ் மசூத் 8 மேட்சில் 624 ரன் அடிச்சிருக்காரு. அஃப்ரிதி, ஷாஹின் அஃப்ரிதி 8 மேட்சில் 30 விக்கெட் பாகிஸ்தானுக்கு சாரி இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக எடுத்திருக்காரு. யாசிர் ஷா 7 மேட்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் டீமில் இருந்தால் 2 விக்கெட் கீப்பருமே ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பட்லரும் ரிஸ்வானும் பார்த்து தான் போடணும். பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அந்த டீமில் எக்ஸ்ட்ரானரியாக பேட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இங்கிலாண்டில் கண்டிப்பாக ரூட் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரூட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போப் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ்க்கும் பட்லருக்கும் இடையே ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் யார் லைன் அப்பில் வராங்கன்றது தான் பார்க்கணும். நிறையா பிளேயர் நல்ல பிளேயர் மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம டீம் எடுக்கலாம். நம்ம டீமில் ஃபஸ்ட்டு டீமில் யார் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா லைனப் வந்த பிறகு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும். நம்ம டெலகிராம் வரணும். நம்ம டெலகிராம் நேம் பிரிடிக்டர் ஏஜே, சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீம் எடுக்க போகிறோம். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனில் யார் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் ஒரு முக்கியமான ஆள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட விளாடும்போது ஜோ ரூட்டை யாருமே அந்தளவுக்கு முக்கியமாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் இப்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் ஒரு முக்கியமான ஆள். விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ரிஸ்வான் எடுத்துக்கிறேன். நான் பட்லரும் முக்கியம். ஒருவேளை இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தா என்னோட டீமில் ரிஸ்வான் கண்டிப்பாக இருப்பாங்க. பட்லரும் எடுக்கணும். ஏன்னா ரிஸ்வான்ஸ் நல்ல ஸ்டாண்டிங் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இப்போ பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரூட்டையும் எடுத்துக்கிறேன். அசர் அலி ஆப்ஷனை வச்சுருக்கேன். நான் டாஸ் பார்த்து தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷஃபிக் நான் என்னோடய டீமில் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மசூத்தின் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பாபர் அசாம் எடுக்கலாமா வேணாமன்றதை நம்ம ஃபைனலில் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் போப்பையும் எடுக்கிறேன், சிப்ளியும் எடுக்கிறேன். பன்ஸை விட்டுருக்கேன் இப்போதைக்கு, பார்க்கலாம் லைனை போகட்டும். இதில் அசாமையும் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் கேம் ஆடும்போது சரியாக ஆடலாம். நின்னால் கண்டிப்பாக செஞ்சுரிஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்தவரைக்கும் இப்போ நான் ஸ்டோக்ஸ் மட்டும் எடுக்கிறேன் என்னோடய ஃபஸ்ட் டீமில். கண்டிப்பாக வோக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் எஃப் அஷ்ரஃப் ட்ரீம் டீம் இடம் பிடிக்கிறதுக்கு ஆடுவாரன்றது டவுட்டாக தான் இருக்கு. பேட்டிங்கில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓக்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா ஓக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட்ஸ் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்து காமிச்சிட்டே தான் இருப்பார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிராட் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். பிராடுக்கு அப்புறம் எடுக்க போகிற ஆள் யார் கேட்டிங்கன்னா ஷாஹின் அஃப்ரிதி எடுக்கிறேன். ஷாஹின் அஃப்ரிதி கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாகிஸ்தான் பவுலர் நான் அப்பாஸ் அப்படின்னா யாசிர் ஷா. அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எடுக்கணும். யாசிர் ஷா நல்லா பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது. யாசிர் ஷா ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்பாஸ் ட்ரை பண்ணலாம். அப்பாஸ் விழுந்தால் 3-4 விக்கெட் விழுமா, அதனால் அப்பாஸ் ட்ரை பண்ணுறேன். ஆண்டர்சன் நம்ம ட்ரை பண்ணணும். ஆண்டர்சன் அப்படி இல்லைனா இங்கே ஓக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டர்சன் அப்படி இல்லைனா ஓக்ஸ். இந்த மேட்சை இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கவனமும் ஸ்டோக்ஸ் பக்கம் தான் இருக்குது. ஸ்டோக்ஸை போடலாம், ஒரு குட் அண்ட் பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். எனக்கு ஸ்டோக்ஸ் அது மாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் சூப்பராக எக்ஸ்ட்ராடனரி ஆடிருக்காரு. ஸ்டோக்ஸை போடுறது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆப்ஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக போடணும்னு நினச்சிங்கன்னா ரூட்டை போடுங்க. ரூட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரூட்டை போட்டு பாருங்கள். ரிஸ்வான் வைஸ் கேப்டன் போட்டு பாருங்கள். நல்ல பிளேயர் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாஹின் அஃப்ரிதி வைஸ் கேப்டன் போட்டுட்டு ஸ்டோக்ஸை கேப்டன் போட்டு பாருங்கள் நிற்கும். இல்லை ஆல்ரவுண்டர் போட்டால் தான் டபுள் சைடு நம்மளால் பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டோக்ஸை கேப்டன் போட்டுக்கிட்டு வைஸ் கேப்டனுக்கு மசூத்தை கூட போடலாம். மசூத் சில நேரம் தான் போலிங் போடுவார். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஸ்டோக்ஸை கேப்டன் போட்டுக்கிட்டு அப்பாஸ் அப்படின்னா ஷாஹின் அஃப்ரிதி போடலாம். நம்முடைய ஃபர்ஸ்ட் டீம் இதுதான். இந்த டீமை பார்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த டீமில் சில சேஞ்சஸ் இருக்குது. லைன் அப் வந்த பிறகு கண்டிப்பாக பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா பாபர் அசாம் அண்ட் அசர் அலிக்கு நம்ம டீமில் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம செகண்ட் டீம் எடுக்கலாம். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டீம் எடுக்க போகிறோம்ன்றதை பாருங்கள். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பட்லர் அண்ட் ரிஸ்வான் ரெண்டு பேருமே நம்ம டீமுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கேன். நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பட்லரும் முக்கியம், ரிஸ்வானும் முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டீமில் நான் ரூட் எடுத்துக்கிறேன். ரூட் எடுத்துகிட்டு பாபர் சாம் பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மசூத்தை பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ன்ஸை பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிப்லி எடுக்கிறேன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓக்ஸ் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறேன். இங்கே பிராட் மட்டும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஃப்ரிதி எடுத்துக்கிட்டு யாசிர் ஷா எடுக்கிறேன். அப்படி இல்லைனா அப்பாஸ் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நசீம் ஷா ட்ரை பண்ணுறேன். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் ரிஸ்வான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பட்லர் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுலேயும் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணலாம். வைஸ் கேப்டனுக்கு ரூட் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து போடுங்க. நம்முடைய ஃபைனல் டீம் டெலகிராமில் வரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.